Hello students, இப்போ நம்ம exercise 4.5 ல sum number 9 பண்ணலாம். If a square minus a c2 is equal to a square minus a c4, then the value of a is what? இதுதான் நம்மளோட sum. நம்ம ஏற்கனவே ஒன்று படிச்சிருக்கோம். That is, if mcx is equal to mcy, then either x is equal to y or this m is equal to x plus y. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம செஞ்சிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ சி டூ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ சி ஃபோர். இப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற கேஸ் இல்லை. அப்போ நிச்சயமாக இந்த செகண்ட் தான் வரும். இப் தீஸ் டூ ஆர் ஈக்குவல், எம் சேமாக இருக்குது. ஸோ இது டூ, இது ஃபோர். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இது வராது, இது தான் வரும். ஸோ திஸ் வி ஹாவ் டு மேக் இட் சால்வ். ஸோ அந்த எம் இருக்கிற இடத்துல வி ஹாவ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ, அண்ட் தட் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் தீஸ் டூ, டூ ப்ளஸ் ஃபோர். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ, இது வந்து சிக்ஸ், ஓ மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பர் வேணும், ரெண்டு இன்டிஜர்ஸ். அவங்களோட சம் வந்து மைனஸ் ஒன், ப்ராடக்ட் வந்து ஒன் இன்டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ். பார்த்தாலே தெரியுது இது மைனஸ் த்ரீயும் ப்ளஸ் டூவும். ஆட் பண்ணால் மைனஸ் ஒன், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சிக்ஸ். அப்போது ஏயோட ஆன்சர் என்னென்னா இந்த ரெண்டையும் நம்ம சைன் மாற்றணும். அப்போது ப்ளஸ் த்ரீ கமா மைனஸ் டூ, ரைட்? அடுத்து இந்த ஏ வந்து மைனஸ் டூவாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம த்ரீ வருமா இல்லை மைனஸ் டூ வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போது ஏ வந்து மைனஸ் டூவாக இருக்கலாமா செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏ வந்து மைனஸ் டூவாக இருந்தால் இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ சி டூ மீனிங்ஃபுல்லாக இருக்குமா? ஏ ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் டூவோட ஸ்கொயர் வந்து ஃபோர், அடுத்து மைனஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ மைனஸ் டூ, அடுத்து சி டூ. ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் சி டூ அப்படின்ட்டு வருது. அடுத்தது த்ரீ போட்டு பாருங்கள். த்ரீ போடும்பொழுது ஏக்கு நீங்கள் த்ரீ போட்டால் என்ன வரும்? த்ரீயோட ஸ்கொயர் வந்து நைன், நைன் மைனஸ் இங்கே த்ரீ, அடுத்து சி டூ. கரெக்டாக தான் வருது. ஸோ ரெண்டு ஆன்சருமே ரைட் தான். ஸோ த்ரீ அஸ் வெல் அஸ் மைனஸ் டூ ரெண்டுமே கரெக்டாக தான் வருது. ஏக்கு நீங்கள் மைனஸ் டூ போட்டாலும் அது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து கரெக்டு தான், அதே சிக்ஸ் சி டூ தான் உங்களுக்கு வருது. ஆனால் நமக்கு அங்கே கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து ப்ளஸில் போட்டிருக்கு, அதனால் இந்த ரெண்டில் பாசிட்டிவ் வேல்யூ த்ரீ தானே. இப்போ நம்ம இதவே என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கலாம். ஃபோர் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து இந்த த்ரீ. ஸோ இந்த மைனஸ் டூ பற்றி கவலை இல்லை, அதை மென்ஷன் பண்ணலை. த்ரீ இருக்கனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். புரியுதா? ஓகே, பை.